Hi friends, welcome to Vani's Kitchen. இன்னைக்கு நம்ம நுங்கு அதை யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கோம். அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பால் ஒரு அரை லிட்டர் நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு இதோட கண்டன்ஸ் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்து அதோட கொஞ்சம் மில்க் சேர்த்து டைல்யூட் பண்ணி நம்ம இந்த மில்கோட சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கரைச்சிட்டு இந்த கொதித்த பாலோட நம்ம சேர்த்துக்கணும். இது அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பு சிம்மில் வச்சு தான் நம்ம கலக்கணும். விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு திக் ஃபார்மெட் வந்துடும். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக சுகர் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நம்ம கலக்கணும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் செய்யலாம், நுங்கு போடலாம், மில்க் மைட் யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நுங்கெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி அதோடு நமக்கு எவ்வளோ வேணுமோ சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கையில் பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டெல்லாம் நுங்கில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம இதோட இந்த கஸ்டர்ட் பவுடர் அந்த மில்க் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணோன்னா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை வெறும் பால் யூஸ் பண்ணியும் இந்த நுங்கு பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணி கலந்து விட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பனானா எடுத்திருக்கேன், பொம்கிரனேட் எடுத்திருக்கேன், மேங்கோ எடுத்திருக்கேன். எல்லாமே நம்ம ஒரு பவுலில் கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேங்கோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் ஹனி சேர்த்துட்டு நம்ம கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு மேலே ஐஸ்கிரீம்ஸ், என்ன ஐஸ்கிரீம்ஸ் வேணும்னாலும் அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த சம்மருக்கு ஒரு டேஸ்டியான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதோட கண்டன்ஸ் மில்க் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதோட நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் மேலே வச்சும் சாப்பிட்லாம். நம்மளோட கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடையில் கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். வேறு எந்த ஃப்ளேவரில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா கடையிலையும் இது அவைலபிளாக